மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் என்ற பாடப்பகுதியினை நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த மாணவர்களே உயிரினங்களுடைய அழிவு என்பது உயிரினங்கள் இந்த பூமியில் தோன்றிய காலத்திலிருந்தே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது ஆனால் மனிதனுடைய செயல்பாடுகள் இந்த அழிவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலும் வந்து துரிதப்படுத்துகிறது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அதாவது இருபது நிமிடத்திற்கு ஒரு உயிரினமானது ஏதாவது ஒரு காரணத்திற்காக இவ்வுலகை விட்டு காணாமல் போய் இருக்கின்றது அதாவது ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் உயிரினங்கள் வந்து இந்த பூமியை விட்டு காணாமல் அழிந்து போய் கொண்டே இருக்கின்றது நம்ப முடியுதுங்களா ஸோ இந்த மாதிரி அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய விலங்குகளை பல்வேறு வகையாக பிரித்தாலும் கூட இரண்டு தலைப்பின் கீழ் நம்ம கொண்டு வரலாம் என்ன அப்படின்னா என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் அண்ட் எக்ஸ்டிங் ஸ்பீசிஸ் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்ங்கிறது என்ன அப்படின்னா அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எக்ஸ்டிங் அப்படின்னா அப்படின்னா இட் ஹாஸ் கான் ஃப்ரம் ஏர்த் இட் இஸ் நெவர் கம் பேக் அதாவது இந்த உலகத்தை விட்டு காணாமல் போய்விட்டது மீண்டும் இந்த உலகத்திற்கு வராது என்டேஞ்சர் அப்படிங்கிறது அழியும் தருவாயில் எக்ஸ்டின்ட் அப்படிங்கிறது அழிந்து போன அப்படின்னு சொல்லி சிம்பிளா நீங்க வச்சுக்கலாம் இப்ப ஏற்கனவே போன வகுப்புல நீங்க பார்த்துருப்பீங்க அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு வந்து உதாரணங்களா சொல்ல முடியுமா எங்க சொல்லுங்க பாப்போம் ஏற்கனவே போன வகுப்பில் வந்து நம்ம பார்த்தோம் ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் நீலகிரி வரையாடு அதே மாதிரி பெங்கால் டைகர் ஆசியாட்டிக் லயன் இவை எல்லாமே வந்து அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய விலங்குகள் இப்ப அழிந்து போன விலங்குகள் ஏராளமாக காணப்படுகின்றது இந்த அழிந்து போன விலங்குகளுக்கு உதாரணம் நீங்க போன வகுப்பில் பாத்தீங்க டைனோசர் அப்புறம் பாத்தீங்கன்னா டுடோ என்ற இந்த விலங்கினர்கள் இந்த உலகத்தை விட்டு நம்மை விட்டு முற்றிலுமாக அழிந்து விட்டது சரிங்களா அடுத்து இந்த விலங்குகளை எப்படி பாதுகாப்பது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்திய திருநாட்டினுடைய சிறப்புகளை வந்து நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நாடு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த நிலப்பரப்புல வந்து ரெண்டு புள்ளி நாலு சதவீத பரப்பளவை வந்து நம்மளது இந்தியா வந்து கொண்டுள்ளது அதே மாதிரி உலகில் பதிவு செய்யப்பட்ட சிற்றினங்கள்ல ஏழு புள்ளி எட்டு சதவீதம் வந்து நமது இந்திய காடுகளில் வந்து காணப்படுகின்றது கிட்டத்தட்ட நாப்பத்தி ஐந்து வகையான தாவரங்களும் தொன்னூற்றி ஓராயிரம் வகையான விலங்குகளும் நம்மளது இந்தியாவில வந்து காணப்படுகின்றது அது மட்டும் அல்லாமல் உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா பயோடைவர்சிட்டி பிளேசஸ் என்று ஒரு முப்பத்தி நாலு இடங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த முப்பத்தி நாலு பயோடைவர்சிட்டி பிளேசஸில் இந்தியாவில் வந்து நான்கு இடங்கள் வந்து காணப்படுகின்றது அது என்னென்ன இடங்கள்னா இமயமலை மேற்கு தொடர்ச்சி மலை வடகிழக்கு இந்திய பகுதி நிக்கோபார் தீவு இவை எல்லாமே வந்து பயோடைவர்சிட்டி பிளேசஸ் இந்தியாவில் காணப்படக்கூடியது ஐயுசிஎன் என்ற அமைப்பு இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் என்ற அமைப்பு இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது இந்த அமைப்பானது உலக அளவில் சுற்றுச்சூழலை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இந்த அமைப்பில் இந்தியாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சு அதாவது சுற்றுச்சூழல் காடுகள் மற்றும் காலநிலை அமைச்சகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வந்து இந்த ஐயுசிஎன் வந்து இணைந்தது இந்த ஐயுசிஎன் அலுவலகம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நியூ டெல்லியில் வந்து தன்னுடைய கிளையை வந்து ஆரம்பிச்சது இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிகப்பு தரவு புத்தகம் அதை பத்தி பார்க்க போறோம் அதாவது ரெட் டேட்டா புக் சிவப்பு தரவு புத்தகம்னா என்ன அப்படின்னா அரிதான மற்றும் அழியும் தருவாயில் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகளை அடையாளம் கண்டு அதை பதிவு செய்து அவற்றை பாதுகாப்பதற்கான ஒரு புத்தகம் ஒரு கோப்பு இப்போ உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெர்த் ரெஜிஸ்டர் டெத் ரெஜிஸ்டர் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்லாம் நம்ம மெயின்टेन பண்றோம் அதனுடைய வேலை என்ன இப்போ அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் நம்ம எடுத்துக்குவோம் யார் யார் இன்னைக்கு வந்திருக்காங்க யார் யார் வரல அப்படிங்கறதை எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம் அதே மாதிரி இந்த பெர்த் ரெஜிஸ்டர் யார் பிறக்கின்றார்கள் அதே மாதிரி வந்து டெத் ரெஜிஸ்டர்ல யார் இறக்கின்றார்கள் என்பதை கண்டுபிடிக்கின்றோம் அந்த மாதிரி ஒரு ஆவணம் இல்லை என்னன்னா இந்த உலகத்தில் எது என்ன உயிரினங்கள் இருந்தது என்னால் இல்லை அப்படிங்கறத நம்ம என்ன செய்ய முடியாது கண்டுபிடிக்க முடியாது ஆகவே இந்த சிவப்பு தரவு புத்தகமானது ஒரு அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய விலங்குகளை பதிவு செய்து பாதுகாப்பதற்கான ஒரு கோப்பு இந்த புத்தகத்தை மூன்று வகையாக பிரிக்கின்றார்கள் என்ன அப்படின்னா உயிரினங்களை அச்சுறுத்தப்படுபவை அச்சுறுத்தப்படாதவை அப்புறம் காரணம் தெரியாதவை இந்த தலைப்பின் கீழ் அவைகளை வகைப்படுத்தி இருக்கின்றார்கள் இப்ப இந்த சிவப்பு தரவு புத்தகத்தை யாரு நிர்வகிக்கின்றார்கள் என்றால் இந்த இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் என்ற இந்த சர்வதேச ஒன்றியம் வந்து இந்த புத்தகத்தை நிர்வகிக்கின்றது அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு இந்த சிவப்பு தரவு புத்தகம் இருக்கின்றது அதே போல இந்தியாவுக்கும் இந்த சிவப்பு தரவு புத்தகம் வந்து நிர்வகிக்கப்படுகின்றது இப்போ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நமது நாட்டில் இந்திய திருநாட்டில் காணப்படக்கூடிய விலங்குகள் தாவரங்கள் இவற்றை பற்றிய பாதுகாப்பு தகவல்கள் வந்து இந்த புத்தகத்தில் வந்து உள்ளன சரி இந்த புத்தகத்திற்கு தேவையான தரவு டேட்டா யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்னேன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்ராயன்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அமைச்சகத்தின் அறிவுரையின்படி இந்த புத்தகத்திற்கு தேவையான டேட்டாஸை என்ன செய்கிறார்கள் இவர்கள் கொடுக்கின்றார்கள் இப்ப விலங்குகளை தாவரங்களை ஒட்டுமொத்தமாக இந்த உயிரினங்களை நாம் பாதுகாக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ எஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க உலக வனவிலங்கு நிதியம் அதற்கு பேர் வந்து ஸோ இவங்க வந்து என்னன்னா ஒரு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் ஒரு புள்ளி விவரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா கடந்த நாற்பது வருஷத்துல விலங்குகள் பறவைகள் மீன் அப்புறம் இன்னும் நீர்வாழ் உயிரினங்களுடைய எண்ணிக்கை வந்து எத்தனை சதவீதம் குறைந்துள்ளது அறுபது சதவீதம் வந்து குறைந்துள்ளது எப்ப இந்த நாற்பது ஆண்டுகள்ல அப்ப இவற்றையெல்லாம் பாதுகாக்கணுமா வேணாமா ஒட்டுமொத்தமா கண்டிப்பா எல்லா என்ன சொல்லுவீங்க நிச்சயமாக இந்த உயிரினங்களை அழிவுகளில் இருந்து நாம் காப்பாற்ற வேண்டும் உயிரினங்களை மட்டுமா காப்பாற்றணும் உயிரினங்களோடு சேர்த்து காற்று நீர் போன்ற இயற்கை வளங்களை நாம் என்ன செய்யணும் காக்க வேண்டும் பேணுதல் வேண்டும் அதை மேலாண்மை செய்தல் வேண்டும் அப்ப பாதுகாத்தல் என்ன அப்புடின்னா ஆபத்தில் இருக்கக்கூடிய விலங்கை மீட்டெடுத்து அதை பாதுகாத்து பராமரிப்பது இதுதான் வந்து என்னன்னா பாதுகாத்தல் இந்த பாதுகாத்தலை வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வகைகளாக நாம் பிரிக்கலாம் ஒன்று பாத்தீங்க அப்படின்னா உள்வாளிட பாதுகாப்பு இன்னொன்று வெளிவாளிட பாதுகாப்பு இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம உள்வாளிட பாதுகாப்புனா என்ன அப்படிங்கிறத பாக்கலாம் உள்வாளிட பாதுகாப்புனா என்ன அப்படின்னா அதாவது ஒரு உயிரினம் அது தாவரங்களாக இருக்கலாம் அல்லது விலங்குகளாக இருக்கலாம் ஒரு உயிரினம் அது வாழக்கூடிய இயற்கை சூழ்நிலையில அதை வளர்ப்பது அதுதான் வந்து உள்வாளிட பாதுகாப்பு இந்த உள்வாளிட பாதுகாப்புல வந்து மூணு வகையா வந்து அதை நிர்வகிக்கின்றார்கள் முதலாவதாக தேசிய பூங்காக்கள் இரண்டாவது வனவிலங்கு சரணாலயங்கள் மூன்றாவது உயிர்கோள காப்பகங்கள் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமது இந்தியாவில் வந்து தேசிய பூங்காக்கள் எத்தனை இருக்கு தெரியுமா எழுபத்தி மூன்று தேசிய பூங்காக்கள் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் நானூத்தி பதினாறு விலங்கு சரணாலயங்களும் பதினாறு உயிர்கோள காப்பகங்களும் இந்தியாவில் காணப்படுகின்றன இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம தேசிய பூங்காக்கள் சப்ஹெடிங் வந்துட்டோம் சரிங்களா தேசிய பூங்காக்களை பத்தி நம்ம பார்த்தோம் இந்த தேசிய பூங்காக்கள் என்ன அப்படின்னா வன விலங்கு மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட இடம் தனியா செப்பரேட்டா வந்து ஒரு இடம் ஒதுக்கிக்குவாங்க எதுக்கு இதுக்கு வன விலங்கு மேம்பாட்டிற்காக இது பாத்தீங்கன்னா இதனுடைய பரப்பளவு நூறில் இருந்து ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இங்க பாத்தீங்க அப்புடின்னா தனிநபர் உரிமை வந்து கோர முடியாது இது ஏன்னா ஏன் இடம் இது ஓ ஏடம் அப்படின்னு சொல்லி நம்ம தனிநபர் வந்து இண்டிவிஜுவல் கே நாட் கிளைம் ரைட்ஸ் ஓவர் த லேண்ட் தனி மனித உரிமை இந்த இடத்துல வந்து நம்ம கோர முடியாது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தாவரங்கள் அல்லது விலங்குகள் மட்டுமே இந்த தேசிய பூங்காக்களில் வந்து பராமரிக்கப்படுகின்றன சரி இப்போ தேசிய பூங்காக்களை பார்த்தோம் இப்போ இந்தியாவில் வந்து முக்கியமான தேசிய பூங்காக்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாமா அட்டவணையை பாருங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா கார்பெட் தேசிய பூங்கா வந்து உத்தரகண்ட் மாநிலத்துல வந்து இருக்கு இது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நிறுவப்பட்டது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய துத்துவா தேசிய பூங்காவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டது கிர் தேசிய பூங்கா இது குஜராத்தில் இருக்குது இது நிறுவன நிறுவப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அப்புறம் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹன்ஹா தேசிய பூங்கா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிறுவப்பட்டது அப்புறம் சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா இந்த சுந்தர்பன் தேசிய பூங்கா வந்து வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்தில் வந்து இருக்குது இது நிறுவப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய பூங்காக்கள் இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துருவோம் இப்ப தமிழ்நாட்டுல எங்கெங்க இந்த தேசிய பூங்காக்கள் இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் இப்ப கிண்டி தேசிய பூங்கா இருக்குது இந்த கிண்டி தேசிய பூங்கா சென்னையில இருக்கு இது நிறுவப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா இது நம்ம ராமநாதபுரம் அந்த ஊர்ல வந்து இந்த மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நிறுவப்பட்டது அதுக்கப்புறம் முதுமலை தேசிய பூங்கா நீலகிரில இருக்கு இது நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்புறம் முக்கூர்த்தி தேசிய பூங்கா இது நீலகிரில இருக்கு முதுமலை தேசிய பூங்காவும் முக்கூர்த்தி தேசிய பூங்காவும் நீலகிரில தான் இருக்குது இது ரெண்டுமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து நிறுவப்பட்டது சரிங்களா அடுத்து வனவிலங்கு சரணாலயங்கள் நான் சொன்னது கவனமா நீங்க கேட்கணும் அப்போ தேசிய பூங்காக்களுக்கும் வனவிலங்கு சரணாலயங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா இப்ப வனவிலங்கு சரணாலயங்கள் ரைட் அதாவது வனவிலங்கு சரணாலயம் என்பது விலங்குகளின் பாதுகாப்பிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒரு ப்ரொடெக்டட் ஏரியா பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி யாரும் நுழைய முடியாது ஸோ ப்ரொடெக்டட் ஏரியா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மரம் வெட்டுதல் வனப்பொருட்களை சேகரித்தல் தனி உரிமை சுற்றுலா டூர் வந்து இங்க போலாம் இது எல்லாமே இங்க வந்து அனுமதிக்கப்படுகின்றது ஆனா தேசிய பூங்காக்கள் என்ன சொன்னேன்னா இது அனுமதிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஆனா வனவிலங்கு சரணாலயத்தில் இவை எல்லாமே வந்து அனுமதிக்கப்படுகின்றது இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய சரணாலயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேகமலை வனவிலங்கு சரணாலயம் இது நிறுவப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு சமீபத்தில் தான் இதை வந்து நான்கு ஆண்டுகளுக்கு முன்னதாகத்தான் நிறுவினாங்க அடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய வண்டலூர் வனவிலங்கு சரணாலயம் இது நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அதற்கு அடுத்தால் போல் களக்காடு வனவிலங்கு சரணாலயம் இது எங்க இருக்கு அப்புடின்னா திருநெல்வேலியில இருக்கு இது நிறுவப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்புறம் சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் அந்த சாம்பல் நிற பாருங்கிற தனியா ஒரு சரணாலயம் அழியும் தருவாயில் இருக்கக்கூடியது அப்ப அதை அந்த சாம்பல் நிற அணிலுக்கென்று தனியாக ஒரு சரணாலயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம விருதுநகர் மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விருதுநகர்ல இருக்குது இது நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அடுத்து பறவைக்கென்று ஒரு சரணாலயம் இருக்குது நான் சொன்ன முன்னாடியே நீங்க சொல்லியிருப்பீங்க என்ன ஊர் அது அங்கே பட்டாசுலாம் தீபாவளிக்கு வெடிக்க மாட்டாங்க என்ன ஊர் ரைட் வேடந்தாங்கல் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் வந்து காஞ்சிபுரத்துல இருக்குது இதுதான் வந்து இருக்கக்கூடியதே ஓல்டஸ்ட் பேர்ட் சாங்சுரி ஏன் அப்படின்னு ஓல்டஸ்ட் சொல்றோம் அப்படின்னா இது நிறுவப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நிறுவப்பட்டது சரிங்களா இப்ப தேசிய பூங்காக்களை பார்த்தோம் வனவிலங்கு சரணாலயத்தை பார்த்தோம் இப்ப ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்திடலாமா வனவிலங்கு சரணாலயத்திற்கும் தேசிய பூங்காவுக்கும் என்ன வேறுபாடு நான் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கிங்க சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா என் கூட அப்படியே நீங்களும் உச்சரிக்கணும் அப்படியே நான் சொல்ல சொல்ல தான் உங்களுக்கு எளிதில் அதை நினைவு வைத்து கொள்ள முடியும் ஃபஸ்ட்டு தேசிய பூங்காக்கள் இந்த பக்கம் வனவிலங்கு சரணாலயம் இப்ப தேசிய பூங்காக்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மனித செயல்கள் எதுவும் வந்து இங்கே அனுமதிக்கப்படுவதில்லை ஏற்கனவே சொன்னேன் இங்க வந்து எந்த ஒரு தனி மனித செயல்பாடுக்கும் அங்கே இடமே கிடையாது ஆனால் வனவிலங்கு சரணாலயத்தில் வந்து தனி மனித செயல்பாடுகள் வந்து அனுமதிக்கப்படுகின்றன தேசிய பூங்காக்கள்ல தாவர இனங்கள் விலங்குகள் அல்லது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் வந்து அங்க பாதுகாக்கப்படுகின்றன ஆனால் வனவிலங்கு சரணாலயத்தில் ஒரு குறிப்பிட்ட தாவர இனம் அல்லது விலங்கினத்தை பாதுகாப்பது தான் ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் அப்புறம் தேசிய பூங்காக்களில் நிலையான மற்றும் வரையறுக்கப்பட்ட ஒரு லிமிட் இருக்குது ஒரு எல்லை வந்து உண்டு ஆனால் வனவிலங்கு சரணாலயத்தில் வரையறுக்கப்பட்ட எல்லைங்கிறது வந்து எதுவுமே என்ன செய்யாது கிடையாது தேசிய பூங்காக்கள் வழக்கமாக யாரும் போய் ஈஸியா பார்க்க முடியாது பொதுமக்கள் பார்வைக்கு வந்து அனுமதிக்க மாட்டாங்க ஆனா வனவிலங்கு சரணாலயத்தில் வந்து பொதுமக்களுடைய பார்வைக்கு அனுமதிக்கப்படுகின்றது ஏற்கனவே சொன்னேன் நம்ம நம்ம டூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன் அடுத்து தேசிய பூங்காக்கள் வந்து மாநில சட்டமன்றத்தால் பாராளுமன்றத்தால் உருவாக்கப்படுகின்றன ஆனால் இந்த வனவிலங்கு சரணாலயமானது பொதுவாக மத்திய அல்லது மாநில அரசின் ஆணைப்படி இது என்ன செய்கின்றாங்க உருவாக்குகின்றார்கள் ஒரு தேசிய பூங்காவை வனவிலங்கு சரணாலயமாக தரம் இறக்க முடியாது ஆனா ஒரு வனவிலங்கு சரணாலயத்தை தேசிய பூங்காவாக நம்ம என்ன செய்ய முடியும் தரம் உயர்த்த முடியும் உள்வாளிட பாதுகாப்பில் வனவிலங்கு சரணாலயங்கள் தேசிய பூங்காக்களை பத்தி நம்ம பார்த்தோம் தேசிய பூங்காக்களுக்கும் வனவிலங்கு சரணாலயத்துக்கு வேறுபாடுகளை பார்த்துட்டு இப்ப மூன்றாவதாக உயிர்க்கோள காப்பகங்கள் அதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த உயிர்கோள காப்பகங்கள் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி இந்த உயிர்கோல காப்பகம் என்பது இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களும் ஒரு பகுதியாக என்ன செய்யலாம் நம்ம இருக்கலாம் இது முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா சுற்றுச்சூழல் சிற்றினங்கள் மற்றும் மரபணு வளங்கள் வந்து இந்த உயிர்கோள காப்பகத்துல பராமரிக்கப்படுகின்ற பாதுகாக்கப்படுகின்றன இந்த உயிர்கோள காப்பகத்தினோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில் எங்கெங்க இந்த உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் அட்டவணையை பாருங்க இதுல ரெண்டு மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல தேவி என்ற உயிர்கோல காப்பகம் இருக்கின்றது அப்புறம் மேகாலயாவில் நோக்ரெக் என்ற கூடிய உயிர்கோள காப்பகம் அசாம் மாநிலத்தில் மானாஸ் எனக்கூடிய ஒரு உயிர்கோல காப்பகம் வெஸ்ட் பங்கால் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய சுந்தர் பன்ஸ் தமிழ்நாட்டில் ரெண்டு இடத்துல இந்த உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு எங்க இருக்கு அப்படின்னா ஒன்று மன்னார் வளைகுடா இன்னொன்று வந்து நீலகிரி மலையில் வந்து காணப்படுகின்றது அப்புறம் பார்த்தீங்க அப்புடின்னா ஒரிசா அந்தமான் பகுதியில் வந்து இந்த நிக்கோபார் தீவு மற்றும் சிமிலிபால் என்ற உயிர்கோள காப்பகம் வந்து காணப்படுகின்றது சரி இப்போ உள்வாளிட பாதுகாப்பில் மூணு வகையாக பிரித்து ஒவ்வொன்றா நீங்கள் கேட்டுகிட்டே வந்தீங்க ரைட்டு இந்த உள்வாளிட பாதுகாப்புல என்ன நன்மைகள் வந்து இருக்குது உயிரினங்களுக்கும் நன்மைகள் இருக்கு நமக்கும் வந்து நன்மைகள் இருக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாங்களா இந்த உள்வாளிட பாதுகாப்புல அந்த உயிரினங்கள் வாழக்கூடிய இடத்திலேயே அதை வைத்து பராமரிக்கக்கூடிய காரணத்தினால் அந்த வாழிடத்திற்கு ஏற்றவாறு தகவமைப்பை அவை பெறுகின்றன சரியா அடுத்து என்ன அப்படின்னா ஒரே இடத்துல எல்லா இனங்களும் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு சிற்றினமானது இன்னொரு சிற்றினத்திலும் தொடர்பு கொள்ள முடிகின்றது ரைட்டா அடுத்து அதனுடைய இயற்கை வாழிடங்கள் வந்து பராமரிக்கப்படுகின்றன அடுத்து இயற்கையோடு இயைந்து இயற்கையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இதற்கு செலவு வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைவு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எளிதாக இவற்றை நாம் நிர்வகிக்க முடியும் அதோடு மட்டுமல்லாமல் அந்த காட்டுப்பகுதியை சார்ந்து வாழும் பழங்குடியின மக்களினுடைய பாதுகாப்பு அவர்களுடைய வாழ்வாதாரம் என்று இந்த உள்வாளிட பாதுகாப்பில் வந்து பராமரிக்கப்படுகின்றது சரிங்களா இப்ப வெளிவாளிட பாதுகாப்புக்கு நம்ம போலாம் இப்ப வெளிவாளிட பாதுகாப்புனா என்ன அப்படின்னா உயிரினங்கள் வாழக்கூடிய இடத்திலிருந்து வெளியே வைத்து பாதுகாப்பது அதான் வெளிவாளிட பாதுகாப்பு இந்த வெளிவாளிட பாதுகாப்ப ஐந்து வகைகளாக என்ன செய்யலாம் பிரிக்கலாம் என்னென்ன அப்படின்னா தாவரவியல் பூங்காக்கள் உயிரியல் பூங்காக்கள் திசு வளர்ப்பு விதை வங்கி குளிரி விதை வங்கி என்று ஐந்து வகைகளாக இந்த வெளி வாலிட பாதுகாப்பை நாம் பிரிக்கலாம் இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து தாவரவியல் பூங்காக்கள் தாவரவியல் பூங்காக்கள்னா என்ன அப்புடின்னா பூக்கள் காய்கறிகள் பழங்கள் வளர்க்கக்கூடிய ஒரு இடம் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகுக்காக அமைதிக்காக இங்கே வந்து இதெல்லாம் வளர்க்கப்படுகின்றன அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரியல் பூங்காக்கள் இந்த உயிரியல் பூங்காக்களில் பாத்தீங்க அப்படின்னா வனவிலங்குகள் வந்து பராமரிக்கப்படுகின்றன இந்தியாவில் எத்தனை உயிரியல் பூங்காக்கள் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு எங்க சொல்லுங்க பாப்போம் கிட்டத்தட்ட எத்தனை எண்ணூறு உயிரியல் பூங்காக்கள் வந்து நமது இந்தியாவில் வந்து காணப்படுகின்றது அடுத்து திசு வளர்ப்பு திசு வளர்ப்புனா என்ன அப்புடின்னா அதாவது தீங்குயிரிகள் அளிக்கப்பட்ட ஊட்டச்சத்து மிக்க ஊடகத்தில் தாவர செல்கள் திசுக்கள் உறுப்புகள் விதைகள் மற்றும் தாவரங்களை வளர்க்கக்கூடிய தொழில்நுட்பம் இது கண்டிப்பா ரெண்டு மார்க் திசு வளர்ப்பு என்றால் என்ன இரண்டு மார்க் கொஸ்டின்ல வந்து கேட்பாங்க மறக்க கூடாது அதாவது தீங்குயிரிகள் அளிக்கப்பட்ட ஊட்டச்சத்து மிக்க ஊடகத்தில் தாவர செல்கள் திசுக்கள் உறுப்புகள் விதைகள் மற்றும் தாவரங்களின் பாகங்களை வளர்க்கும் தொழில்நுட்பம் டிஷு கல்ச்சர் என்று சொல்வார்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா விதை வங்கி சீட் பேங்க் விதை வங்கினா என்ன அப்படின்னா உலர்ந்த விதைகளை குறைந்த வெப்பநிலையில் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு இடம் இப்ப எப்படி நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்ல வந்து காய்கறிகளை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சிருப்போம்ல அதே மாதிரி உலர்ந்த விதைகள் ஈரமான விதைகள் இல்லை உலர்ந்த விதைகளை குறைந்த வெப்பநிலையில வந்து பாதுகாக்கக்கூடிய இடம் தான் வந்து சீட் பேங்க் விதை வங்கி உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரிய விதை வங்கி எங்க இருக்குன்னு தெரியுமா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மில்லினியம் விதை வங்கி தான் உலகத்திலேயே ரொம்ப பெருசு நீங்க வந்து சர்ச்ல போய் மில்லினியம் சீடு பேங்க் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் வந்து நிறையா நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குளிரி விதை வங்கி குளிரி விதை வங்கிங்கிறது என்ன அப்படின்னா குளிர்ந்த வெப்ப நிலையில் விதைகள் அல்லது வந்து கருவை பாதுகாக்கும் ஒரு தொழில்நுட்பம் வெரி சிம்பிள் குளிரி என்றாலே கூழ் அப்போ குளிர்ந்த வெப்பநிலையில் விதைகள் அல்லது கருவை பாதுகாக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் எந்த டிகிரி எத்தனை டிகிரியில இதை பாதுகாப்பாங்க அப்படின்னா மைனஸ் நூத்தி தொண்ணூத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் திரவ நைட்ரஜனில் இவை பாதுகாக்கப்படுகின்றது புரியுதுங்களா ரைட்டு இப்ப நம்ம என்னது வெளிவாளிட பாதுகாப்புல பத்தி நம்ம பார்த்தோம் இப்ப எப்படி உள்வாளிட பாதுகாப்பின் நன்மைகள் பார்த்தோமா இல்லையா அதே போல இந்த வெளிவாளிட பாதுகாப்புலயும் சில நன்மைகள் வந்து இருக்குது அதை பத்தி நம்ம பார்க்கலாமா ரைட் இது என்ன அப்படின்னா வெளிவாளிட பாதுகாப்புல சிற்றினங்களுடைய அழிவை வந்து தடுக்கின்றது எப்படி சிற்றினங்களுடைய அழிவை இது தடுக்கிறது அப்படின்னா நல்லா கேட்டுக்க எந்த சிற்றினமானது அழியும் தருவாயில் இருக்கின்றதோ அதை மீட்டெடுத்து வாலிட பாதுகாப்புல வந்து என்ன செய்யறது அதை வளர்க்கின்றார்கள் அதை வளர்த்து இன விருத்தி செய்து மீண்டும் என்ன செய்யறாங்க அது இயற்கை சூழலில் கொண்டு போய் விட்டுருவாங்க அவ்வாறு செய்யும் பொழுது அந்த அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய சிற்றினங்கள் பாதுகாக்கப்படுகின்றதா இல்லையா சோ அது பாதுகாக்கப்படுகின்றது அதோடு மட்டுமல்லாமல் இந்த வாலிட பாதுகாப்பு முக்கியமாக எதற்கு பயன்படுத்துகிறது என்றால் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் பணிக்காக இவை பயன்படுத்தப்படுகின்றது ஸோ உங்களுக்கு வெளிவாளிட பாதுகாப்புனா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த வெளிவாளிட பாதுகாப்பில் வந்து எத்தனை வகைகள் இருக்குது உள்வாளிட பாதுகாப்பில் எத்தனை வகைகள் இருக்குன்னு பார்த்தோம் ரைட்டா வெளிவாளிட பாதுகாப்பில் வந்து வனவிலங்கு சரணாலயங்கள் பார்த்தோம் அதே மாதிரி தேசிய பூங்காக்கள் உயிர் கோலங்கள் இவை எல்லாமே பார்த்தோம் அடுத்து உள்வாளிட பாதுகாப்பில் பல வகைகள் நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த இப்போ நம்ம பார்த்தது எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு சில வினாக்கள் நான் கேட்குறேன் அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லணும் சரிங்களா மிக எளிமையான வினாக்கள் தான் கேள்வி கேட்கட்டுங்களா வெரி குட் ரெடியாக நீங்கள் சரி முதல் கேள்வி என்ன அப்படின்னா சிவப்பு தரவு புத்தகம் டேஸ் பற்றிய பட்டியலை வழங்குகிறது நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே ரெட் டேட்டா புக் அரிதான அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பதிவு செய்வதற்கான ஒரு கோப்பன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல ஸோ இப்போ இது வந்து சிவப்பு தரவு புத்தகம் டேஸ் பற்றிய பட்டியலை வழங்குகிறது ரைட் ஆ உள்ளூர் இனங்கள் ஆ அழிந்து போன இனங்கள் இ இயற்கை இனங்கள் இ இவை எதுவும் இல்லை அப்ப சிவப்பு தரவு புத்தகம் அழிந்து போன இனங்கள் பற்றிய பட்டியலை என்ன செய்கின்றது வழங்குகின்றது வெரி குட் சரியா சொன்னீங்க இரண்டாவது கேள்வி உள் உள்வாளிட பாதுகாப்பு என்பது உயிரினங்களை டேஸ் அ ஓர் இடத்திற்குள் பாதுகாத்தல் ஓர் இடத்திற்கு வெளியே பாதுகாத்தல் இ இவை ரெண்டும் இ இவை எதுவும் இல்லை உள்வாளிட பாதுகாப்பு சார் சொன்னேன்ல உள்வாளிட பாதுகாப்புங்கிறது என்ன வெரி சிம்பிள் கொஸ்டின் சரியான விடை என்ன அப்படின்னா உள்வாளிட பாதுகாப்பு என்பது ஒரு இடத்திற்கு உள்ளே வந்து உயிரினங்களை பாதுகாத்தல் ஸோ ஆ வந்து ஒரு இடத்திற்குள் பாதுகாத்தல் தான் சரியான விடை மூன்றாவது கேள்வி சிவப்பு தரவு புத்தகம் டேஸால் பராமரிக்கப்படுகின்றது மிக எளிமையான கேள்வி ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் எங்க சொல்லுங்க பாப்பா வெரி குட் சரியான விடை இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியத்தால் இது பராமரிக்கப்படுகின்றது சரி அருமையா பதில் சொன்னீங்க இப்போ என்னென்னா எஃப்ஏபி ஆக்டிவிட்டி ஒரு செயல்பாடு வந்து நான் கொடுக்க போறேன் இந்த செயல்பாட்டுக்கு பத்து மார்க் இருக்குது இந்த செயல்பாட்டை செஞ்சு நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வனவிலங்கு சரணாலயத்தை ஆய்வு செய்து அதுல வந்து எந்தெந்த விலங்குகள் எவ்வாறு பராமரிக்கப்படுகின்றன அப்படிங்கிறத பத்தி ஒரு பக்கத்துக்கு மிகாமல் என்ன நீங்க எழுதணும் சரிங்களா ஸோ இதுவரை வகுப்பை நல்லா கவனிச்சிங்க உங்களுக்கு சிறப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நன்றி